வணக்கம். 4 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் சிவரஞ்சனி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டிடிவி தினகரனின் அமமுகவுக்கு 2 தொகுதிகளை ஒதுக்கியது பாஜக. அமமுக குக்கர் சின்னத்தில்தான் போட்டியிடும் என்றும் டிடிவி தினகரன் பேட்டி. பாஜக உடனான தொகுதி பங்கீட்டில் தமாக அதிருப்தி என தகவல். மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என வாசன் பேட்டி. திமுகவில் தற்போது எம்பியாக உள்ள 10 பேருக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு. தூத்துக்குடியில் கனிமொழி, ஸ்ரீபெரும்புதூரில் டி ஆர் பாலு மீண்டும் போட்டி. கே என் நேருவின் மகன் அருண் நேரு உள்பட 11 புதுமுகங்களுக்கு திமுகவில் வாய்ப்பு. எம்பியாக உள்ள பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணி மற்றும் பழனி மாணிக்கம் உள்ளிட்ட 6 பேருக்கு வாய்ப்பு மறுப்பு. எந்த இடத்தில் வாக்கு குறைந்தாலும் பொறுப்பானவர் பதில் சொல்ல வேண்டும். வேட்பாளர் அறிவிப்புக்கு பிறகு நடைபெற்ற திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் எச்சரிக்கை. பதினாறு தொகுதிகளுக்கான அதிமுகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார் எடப்பாடி பழனிசாமி. தென்சென்னையில் ஜெயக்குமாரின் மகன் ஜெயவர்தன் மீண்டும் போட்டியிடும் நிலையில் 15 புதுமுகங்களுக்கு வாய்ப்பு. அதிமுக கூட்டணியில் புதிய தமிழகத்திற்கு தென்காசி தொகுதி ஒதுக்கீடு. எஸ்டிபிஐ கட்சி திண்டுக்கல் தொகுதியில் போட்டி. அதிமுக கூட்டணியில் எஸ்டிபிஐ கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட திண்டுக்கல் தொகுதி. வேட்பாளராக களமிறங்குகிறார் எஸ்டிபிஐ மாநில தலைவர் முகமது முபாரக். அதிமுக தேமுதிக இடையே இன்று மாலை 4:30 மணிக்கு தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் இரு கட்சிகளும் கையெழுத்திடுகின்றன. தென்சென்னை, வடசென்னை உள்பட 8 தொகுதிகளில் திமுகவை நேரடியாக எதிர்கொள்ளும் அதிமுக. காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சிகளுடன் 2 தொகுதிகளில் மோதுகிறது. சிலிண்டர் விலை 500 ரூபாயாகவும் பெட்ரோல் விலை 75 ரூபாயாகவும் குறைக்கப்படும் என திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவிப்பு. இந்தியா முழுவதும் மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் வாக்குறுதி. சிலிண்டர் விலை 500 ரூபாய், பெட்ரோல் விலை 75 ரூபாய், டீசல் விலை 65 ரூபாயாக குறைக்கப்படும். இந்தியா முழுவதும் உள்ள குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும். தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகள் அகற்றப்படும் என திமுக வாக்குறுதி. நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்றும் தேர்தல் அறிக்கையில் அறிவிப்பு. தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும். தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்கப்படும். நாளை இரவுக்குள் தமிழ்நாடு காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. தமிழ்நாடு உள்பட நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் மாநிலங்களில் வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. சுயேட்சை வேட்பாளர்கள் பலரும் ஆர்வத்துடன் மனு தாக்கல். ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் மீண்டும் பாஜகவில் இணைந்தார் தமிழிசை. தமிழ்நாட்டிலிருந்துதான் தேர்தலில் போட்டியிடுவேன் என திட்டவட்டம். கட்சி எந்த தொகுதியில் நிற்க சொல்கிறார்களோ அந்த தொகுதியில் நிற்கிறேன். நிற்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது. அந்த விருப்பத்தை நான் தெரிவித்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் இருந்துதான், தமிழ்நாடு உறுப்பினராகத்தான் சேர்ந்திருக்கிறேன். தமிழ்நாடு உறுப்பினராக இன்று சேர்ந்திருக்கிறேன். தமிழ்நாடு பாராளுமன்ற உறுப்பினராக நாளை ஆள்வதற்காக சேர்ந்திருக்கிறேன். ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பில் தமிழர்களை தொடர்பு படுத்தி பேசிய புகாரில் மத்திய அமைச்சர் ஷோபா மீது வழக்கு பதிவு. மதுரை காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரில் நடவடிக்கை.
மதுரை அருகே லஞ்சம் வாங்கியதாக பிடிபட்ட அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரிக்கு இடைக்கால ஜாமீன். மாநில அரசின் அனுமதி இல்லாமல் தமிழ்நாட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது என நிபந்தனை. கோவையில் அரிசி ஆலை உரிமையாளர் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் தற்கொலை. கடன் தொல்லையால் மனைவி மற்றும் மகள்களுடன் விபரீத முடிவை எடுத்தாரா என விசாரணை. தேர்தல் பத்திரத்தை ஒழித்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிப்பதாக அமித்ஷா கருத்து. கருப்பு பணத்தை ஒழிக்கவே பத்திர திட்டத்தை கொண்டு வந்ததாகவும் News18 ரைசிங் இந்தியா நிகழ்ச்சியில் பேச்சு. AK மோட்டோ ரைட் நிறுவனம் சார்பில் மோட்டார் பைக் சுற்றுப்பயணத்திற்கு பயிற்சி அளிக்கும் அஜித். நடிகர் ஆரவ் உள்ளிட்டோர் பயிற்சியில் பங்கேற்ற வீடியோ வெளியீடு. இசையமைப்பாளர் இளையராஜாவின் வாழ்க்கை வரலாற்று படத்தில் இளையராஜாவாக நடிக்கிறார் தனுஷ். அருண் மாதேஸ்வரன் இயக்கும் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியானது. மக்களவைத் தேர்தலில் டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி 2 தொகுதிகளை ஒதுக்கியுள்ளது. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்த அமமுக தொகுதி பங்கீடு தொடர்பான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது. மாநில பாஜக தலைமை அலுவலகத்தில் நடந்த பேச்சுவார்த்தையின் போது தொகுதி உடன்பாடு ஏற்பட்டது. அதன்படி அமமுகவுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. இதற்கான ஒப்பந்தத்தில் அண்ணாமலையும் டிடிவி தினகரனும் கையெழுத்திட்டனர். எந்தெந்த தொகுதிகள் என்ற விவரம் பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள 2 தொகுதிகளிலும் குக்கர் சின்னத்தில் போட்டியிடுவோம் என்றும் தேர்தல் ஆணையத்தில் பதிலுக்காக காத்திருப்பதாகவும் டிடிவி தினகரன் தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்காக சில தொகுதிகளை விட்டுக் கொடுத்ததாக அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் வேல்முருகன் நடத்திய பிரத்யேக கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ள டிடி தினகரன் நம்மோடு இருக்கிறார் சார். வணக்கம் சார். 2 தொகுதிகள் வந்து தற்போது கேட்டு பெற்றிருக்கிறீங்க, எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க? 2 தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம். NDA கூட்டணி 39 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்பது உறுதி. தொடர்ச்சியாக அனைத்து தொண்டர்களும் எங்களோடு இருக்கிறாங்கன்னு சொல்லி தொடர்ந்து குறிப்பிடக்கூடிய நிலையில இந்த 2 தொகுதி போதுமானதாக பாக்குறீங்களா? ஏன்னா பெரும்பாலான தொகுதிகளில் அதிமுக தொண்டர்கள் தான் எப்பொழுதும் அதிகமாக தேர்தல் வந்து நிர்ணயிப்பாங்க. இதில் எங்கள் நாங்கள் விருப்ப உங்களுக்கு தெரியும், நாங்கள் ரீஜனல் பார்ட்டி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இந்த தேர்தலில் எல்லாரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு 8-9 தொகுதியில் தான் விருப்பம் தெரிவித்தாங்க. அந்த லிஸ்ட்டை கொடுத்துருந்தோம். அவங்க எனக்கு நிறைய தொகுதிகள் முன்னாடி சொன்னாங்க, நம்பர் சொல்ல விரும்பலை. பட் நிறைய கூட்டணி கட்சிகள் சேர்ந்ததுனால சில தொகுதிகள் என்னிடம் திரும்பி கேட்டபோது நான் முழு மனதோடு கொடுத்தேன். ஏன்னா எங்கள் கூட்டணி பலப்பெறணுங்க. அதனால் நான் 2 தொகுதி போதும் என்று நான் மனதார நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்கள் நிர்வாகிகள்லாம் வந்திருக்காங்க. இன்றைக்கு அதற்கான அக்ரிமெண்ட் போட்டோம். தற்பொழுது நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு வரக்கூடிய காலங்களில் பாஜகவை 2ஆம் இடத்திற்கு ஒரு பெரிய தளத்திற்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் கொடுக்குறீங்களா, அந்த வாய்ப்பு கொடுக்குறீங்களா? உங்க மாதிரி அரசியல் வல்லுநர்கள் தான் அதெல்லாம் பற்றி எல்லாம் சொல்ல முடியும். நாங்கள் எங்களுடைய குறிக்கோள் தீய சக்தி திமுகவையும் துரோக சக்திகளையும் வீழ்த்துவதற்கான முதல் படி இது. இல்ல, இப்போ அதிமுக தான் 2ஆம் இடத்துல இப்போ இருக்கு, அதை நீங்க கொடுக்கறதுனால இப்ப அதிமுக எந்த இடத்துக்கு போதும் நீங்களே பாருங்க. பாஜக மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சுமூக முடிவு எட்டப்படவில்லை. மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் GK வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இடம்பெற்றுள்ளது. தொகுதி பங்கீடு தொடர்பாக அண்ணாமலையுடன் பேச்சுவார்த்தை நடத்த GK வாசன் தமிழ்நாடு பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயம் சென்றார். GK வாசன் 4 தொகுதிகள் கேட்ட நிலையில் 2 தொகுதிகளை மட்டுமே ஒதுக்க பாஜக முன்வந்ததாக தெரிகிறது. இதனையடுத்து மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று GK வாசன் கூறினார். எண்ணிக்கைகள், எந்த தொகுதி வெற்றி வாய்ப்பு, அதேபோல வேட்பாளர்கள் அதிக வெற்றி வாய்ப்பு பெறுவதற்கான நல்ல சூழல், அதற்கு ஏற்றவாறு கலப்பணி, இவைகளெல்லாம் இந்த கூட்டத்தில்
மிக நுட்பமாக ஆலோசனை செய்தோம். மீண்டும் அவர்களோடு கலந்து பேசி இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று கூறினேன். விரைவிலே முடிவுகள் எடுக்கப்படும். திமுகவின் மக்களவைத் தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் சிலிண்டர் விலையை 500 ரூபாயாக குறைக்கவும் பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 75 ரூபாயாக குறைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் வேட்பாளர் அறிவிப்பு, தேர்தல் வாக்குறுதி, கூட்டணி பங்கீட்டை அறிவிப்பதில் அரசியல் கட்சிகள் ஆர்வம் காட்டி வருகின்றன. அந்த வகையில் திமுகவின் தேர்தல் அறிக்கை மற்றும் வேட்பாளர் பட்டியலை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று வெளியிட்டார். அதில் வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை 500 ரூபாயாக குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார். எல்பிஜி சிலிண்டர் விலை 500 ரூபாய், பெட்ரோல் விலை 75 ரூபாய், டீசல் விலை 65 ரூபாயாக குறைக்கப்படும். இந்தியா முழுவதும் உள்ள குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கைவிடப்படும். தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்கப்படும். தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகள் அகற்றப்படும் என்றும், பாஜக அரசால் கொண்டுவரப்பட்ட தேசிய கல்விக் கொள்கை ரத்து செய்யப்படும் என்றும் திமுகவின் தேர்தல் வாக்குறுதியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாயகம் திரும்பிய இலங்கை தமிழருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும். மாநிலங்கள் உண்மையான சுயாட்சி பெறுகிற வகையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்படும். தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும்.